இந்துக்களின் பிரதான கடவுளாக கருதப்படும் கிருஷ்ணர் பிறந்த தேய்பிரை அஷ்டமி நாளை கோகுலாஷ்டமி ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வகைகளில் கொண்டாடப்படுவது வழக்கமாகும் களிமண் மற்றும் பேப்பர் கூடால் செய்யப்பட்ட கலை நியமிக்க விதவிதமான கிருஷ்ணர் சிலைகளை வாங்கி வந்து வீட்டில் வழிபடுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பரவலின் காரணமாக தவழும் கிருஷ்ணர் பசு கிருஷ்ணர் புல்லாங்குழல் கிருஷ்ணர் கோபியர் கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் வெண்ணெய் கிருஷ்ணர் என விதவிதமாக தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் அதனை வாங்குவதற்கு ஆளில்லாமல் போட்ட முதலை கூட எடுக்க முடியாமல் உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் கைவினை கலைஞர்கள் கிருஷ்ணர் ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி போன்ற சிலை வழிபாட்டு முறை பண்டிகைகளுக்கு தேவையான சிலைகளை ஆண்டு முழுவதும் செய்து விற்பனையில் வயிற்று பிழைப்பை நடத்தி வந்த இந்த கைவினை கலைஞர்களின் வாழ்வில் கலக்கத்தை ஏற்படுத்தி சென்றுள்ளது கொரோனா எனும் தீ நுண்ணி கொரோனா பரவல் காரணமாக அனைத்து கோவில் வாசல்களும் மூடப்பட்டுவிட்டன தற்பொழுதுதான் ஆண்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் கொண்ட கோவில்களை வழிபாட்டிற்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது கடந்த ஆண்டுகளில் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் கூட சிலைகளை வாங்கி சென்ற நிலையில் உள்ளூரில் கூட விற்பனையாகாமல் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் கடவுளையே வார்த்தெடுக்கும் இந்த கைவினை கலைஞர்கள் வந்து வருஷத்துக்கு சார் ஜெயந்தி சேர்த்தி ஆயுத பூஜை எங்களுக்கு வருமானம் ஆனால் நாங்கள் வந்து இது வந்து மாதம் மாதமே முதலீடு வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் பெயிண்ட் வாங்குறதுலேருந்து மண் போடுறதுலேருந்து கவர் வாங்குறதுலேருந்து ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது எல்லாம் போகிறது வருது எல்லாம் அனைத்து செலவுமே இதிலேருந்து நாங்கள் மாதம் மாதம் செலவு பண்ணால் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியாது மொத்தமாக ஒரே நல்லா இதை செய்ய முடியாது இது கொரோனா வரதுக்கு முன்னே நாங்கள் முதலீடு ஆரம்பிச்சாச்சு பாதியும் வச்சாச்சு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் கொரோனா வந்தாலும் சரி இந்த மாதம் முடிஞ்சிடும் அடுத்த மாதம் முடிஞ்சிடும் அடுத்த மாதம் முடிஞ்சிடும் நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருந்தபடியே செஞ்சு வச்சுட்டோம் ஆனால் கடைசியில் சேல்ஸ் வரையும் சேல்ஸ் பண்ணுற நேரத்தில் கூட இன்னும் வந்து லாக்டவுன் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க போன வருஷத்து மாதிரி இந்த மாதம் வியாபாரம் ஆனால் எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க வாங்குறதுக்கு அதனால் அந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் இதுக்காக ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் இந்த லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விநாயகரும் விநாயகர் சிலைகள்லாம் இப்போ சே இதுக்கு பர்மிஷன் கொடுக்காது நிறுத்திட்டாங்க கிருஷ்ணர் சிலைக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டில் பார்க்கணும் இந்த தொழில் செய்கிறவங்கள பற்றி அவங்க கவலைப்படாமல் இருக்காங்க இந்த தொழில் நடக்குதான்றதே க கவர்மெண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது உலகையே உலுக்கி கொண்டிருக்கும் கொரோனா பண்டிகை நாட்களில் கடவுளை வார்த்து தங்கள் வாழ்வாதாரம் வளர்த்து வந்த கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையையும் அலங்கோலமாக்கி ஆட்டம் காண வைத்துள்ளது வினையாகி போன கொரோனா விரைவில் விடைபெற்று இவர்களை போன்ற சாமானியர்கள் பலரின் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பு மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன்